நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த கீழசிங்கான் போடையில் உள்ள மின்மாற்றி ஏற்பட்ட பழுது இதுவரையில் நீக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. குறைந்த மின்னழுத்தம் காரணமாகவும் வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் வீணாவதாகவும் மின் மோட்டார்கள் இயங்காததால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கீழே சிங்கானோடையில் இரட்டை மின்மாற்றி பழுது காரணமாகவும் அதிலிருந்து வரும் மின்சாரம் குறைந்த மின்னழுத்தம் காரணமாகவும் இங்குள்ள வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்கள் பழுது ஏற்படுவதோடு மின்சாதன பொருட்கள் இயங்கவில்லை என பல மாதங்களாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே இந்த இரட்டை மின்மாற்றி பழுதை வந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பல மாதங்களுக்காக வந்து கோரிக்கை விடுத்தும் இதுவரை வந்து மின்சாரத்துறையிலிருந்து அதை சரி செய்யப்படவில்லை என்றும் மின்மாற்றி இரண்டு மின்மாற்றியில் ஒரு மின்மாற்றி முழுவதும் பழுதடைந்து விட்டதாகவும் ஒரு மின்மாற்றியிலிருந்து குறைந்த மின்னழுத்தம் வருவதால் தங்களால் மின்சாதன பொருட்களை இயக்க முடியவில்லை என்றும் மின்சாதன பொருட்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக அளவில் வீடுகள் உள்ள நிலையில் மின்சாதன பொருட்கள் இயங்காததால் தங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தற்பொழுது ஊரடங்கு காரணமாக வீட்டில் முடங்கி உள்ள நிலையில் மின்சாரம் முறையாக கிடைக்கவில்லை என்றும் இதனால் தங்களுக்கு முழுவதும் பாதிக்கப்படுவதாகவும் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்பொழுது மின்மாற்றியின் மின்னழுத்தம் குறைவு காரணமாகவும் ஒரு மின்மாற்றி பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது இதனால் தங்களுக்கு மின் மோட்டார் இயக்கப்படாததால் தண்ணீர் இன்றி விவசாயம் காய்ந்து கருகி வருவதாகவும் இதனால் கடலை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பல மாதங்களாக இது குறித்து மின்சாரத்துறையில் தெரிவித்தும் இந்த மின்மாற்றி இரண்டு மின்மாற்றியுமே வந்து சீர் செய்யப்படவில்லை என்றும் இதற்கு உடனடியாக மின்சாரத்துறை தற்பொழுது உடனடியாக இந்த மின்மாற்றிகளை சீர் செய்து புதிய மின்மாற்றிகள் அமைக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே தற்பொழுது வாழ்வாதாரம் இழந்து வரும் நிலையில் தங்களுக்கு விவசாயமும் தற்பொழுது கருகி வருவதால் உடனடியாக மின்சாரத்துறை தலையிட்டு இதனை வந்து மின்மாற்றிகள் வந்து சீர் செய்ய வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மின்மாற்றியிலிருந்து கீழே சிங்கானோடை பாரதியார் தெரு பத்துக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வந்து மின்சாரம் கிடைக்கப்படுவதால் உடனடியாக இதனை சீர் செய்ய வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூம்புகாரிலிருந்து கேப்டன் டிவி செய்திக்காக பாலமுருகன்.